ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்ஃபர்ட்டை வச்சு வீட்டுக்கு ரொம்பவே உபயோகமான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கம்ஃபர்ட்டை வந்து நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷனரை தான் நினச்சிருப்போம், துணி துவைக்கிறதுக்கு நல்லா ஸ்மெல் வர்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அது இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, நம்ம வீட்டுக்கு பயன்படக்கூடிய உபயோகமான டிப்ஸாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம டெய்லி கிச்சனில் சமைக்கும் போது டெய்லி கிச்சனை நம்ம வந்து க்ளீன் பண்ணாலுமே ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வந்துட்டே தாங்க இருக்கும். சம்டைம்ஸ் நான்வெஜ் செஞ்சாலுமே சரி, நான்வெஜ் ஸ்மெல் வந்து கிச்சனை விட்டே போகாதுங்க. ஸோ அந்த ஸ்மெல் அப்படியே வந்து கிச்சன்லேயே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை போக்குறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தேவைக்கேற்ப வந்து தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸோ ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு கால் வாசி அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கீழே இறக்கி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து நீங்கள் கம்ஃபர்ட்டை சேர்த்துக்கலாம். கம்ஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு சாஷே யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து கால் வாசி அளவு நீங்கள் சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. நான் இதில் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேங்க. கம்ஃபர்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க. நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைச்சோன்னா ஸ்மெல் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கம்ஃபர்ட் வாசனை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. இதை நான் ஒரு டப்பிளை ஊற்றி வச்சுட்டேன். நீங்கள் நைட் டைம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஊற்றி வச்சிட்டிங்கன்னா காலையிலேருந்து துணி அலச கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். டிப் நம்பர் 2, நம்ம வீடு வந்து துடைக்கும் போது நார்மலாக நம்ம லைசால் அந்த மாதிரி பெனாயிலெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம துணிக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கம்ஃபர்ட்டை தாங்க நான் இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டப்பில் தண்ணி எடுத்துருக்கேங்க. அதில் கால் மூடி அளவுக்கு கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க. அதாவது நான் இப்போ வந்து ஷாஷே தான் எடுத்திருக்கேன். ஷாஷே வந்து ஒரு கால் வாசி அளவு வந்து சேர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட் சேர்த்து நம்ம வீடு துடைக்கும் போது வீடு நல்லா வாசனையாக இருக்குங்க. ஸோ இது கூட நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். பட் ஆனால் இது கூட நீங்கள் வந்து லெமன் சேர்த்திங்கனாலும் வீட்டில் எந்த ஒரு எறும்பு ஈன்றதே வராது. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பெனாயில் போட்டு வீடு துடைப்பேன். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா நம்ம துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபர்ட்டை வச்சே நம்ம வீடு துடைக்கலாம். வீடு துடைக்கிறதுக்கு நிறைய ஃப்ளோர் கிளீனர் வாங்கி வச்சுருந்தாலுமே அதை ஊற்றி துடைக்கிறத விடவும் இந்த கம்ஃபர்ட் ஊற்றி துடைச்சாலுமே நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கம்ஃபர்ட் ஊற்றி துடைக்கிறதுனால வீடு வாசனையாக மட்டும் இருக்காதுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு கரையெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் இப்போ கம்ஃபர்ட் ஷேஷே எடுத்திருக்கேன். கம்ஃபர்ட் ஷேஷே வந்து ஒரு கால்வாசி அளவு வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. நம்ம கம்ஃபர்ட் ஷேஷே வந்து எதுக்கு வந்து பயன்படுத்த போகிறோன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு கால்வாசி அளவு வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருக்கேங்க. ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு கால் மூடி அளவு வந்து கம்ஃபர்ட் சேர்க்குறீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை நான் எதுக்கு பயன்படுத்த போகிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை வளர்க்குனாலுமே கிச்சனில் ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டே தாங்க இருக்கும். ஸோ நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கை வந்து க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கம்ஃபர்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்ப்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்கில் எந்த ஒரு வாடையுமே வராதுங்க. சிங்கில் வந்து நான் நிறைய நான்வெஜ் சமைச்சேன்னா நான்வெஜ் சமைச்சதுக்கப்புறமா என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலுமே அந்த ஸ்மெல் போகாது. ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட்டை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நான் சிங்க் பக்கத்திலே வச்சுருவேங்க. ஸோ அது வந்து எப்போனா வந்து பேட் ஸ்மெல் அது மாதிரி அடிச்சதுன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துணிகள்லாம் வந்து ஸ்லாப்பில் வந்து மடித்து வச்சுருப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கபோர்டாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் கபோர்டில் வந்து நம்ம என்ன தான் துணி மடித்து வச்சாலுமே ஒரு மாதிரி மழை காலத்துலலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கம்ஃபர்ட் ஸ்ப்ரே தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா துணி வந்து ஒரு மாதிரி வாடை அடிக்காது. ஸோ நல்லா வாசமாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அட்டெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, மேலே இருக்க கபோர்டில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஷூஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஷூஸ் மேலெலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன், ஸோ எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது. ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா துணியில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் வந்து மேலே மாட்டி வச்சுருந்தாலுமே நைட்டு வியர் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து ஹேங்கரில் மாட்டி வச்சுருவோம். ஸோ அதை வந்து நம்ம காலையில் தான் வாஷ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் வந்து எந்த ஒரு வேர்வை ஸ்மெல்லுமே வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணியை வந்து அலசும் போது கம்ஃபர்ட் ஊற்றி அலசி காய வைப்போம். பட் ஆனால் வந்து நம்ம காய வைக்கும் போது வெயில் படப்பட கம்ஃபர்ட் ஸ்மெல் வந்து வராதுங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் துணியை மடித்து வைக்கும் போது லைட்டாக வந்து கம்ஃபர்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் இந்த கம்ஃபர்ட் ஸ்ப்ரே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 hours வரைக்குமே இந்த கம்ஃபர்ட்டில் இருக்கக்கூடிய வாசனை அப்படி துணியிலேயே இருக்குங்க. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுப்பிசுப்பு கரை, அது மட்டும் இல்லாமல் கிச்சனை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே கிச்சனில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட்டை வச்சு லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விட்டுருங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் இல்லை ஃப்ளோர் க்ளீனர்லாம் வாங்கி யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. நான் கம்ஃபர்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டவுக்கு மேலே மட்டும் தாங்க பயன்படுத்த மாட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கவுண்டர் டாப்லலாம் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிடுவேங்க. கிச்சன் பார்க்கவே ரொம்பவே நீட்டாக வாசனையாக இருக்குங்க. இல்லை நீங்கள் நார்மலாக வந்து கிச்சனுக்கு எதனா ஃப்ளோர் க்ளீனர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலுமே பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறமா இந்த கம்ஃபர்ட்டை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. வீட்டில் வந்து அந்த கம்ஃபர்ட் ஸ்ப்ரே வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சனுக்கு நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். என் கிச்சன் பார்க்கவே ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டிப் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு கரையும் படையாமல் இருக்கிறதுக்காக கம்ஃபர்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேங்க. ஸோ நார்மலாக நம்ம கை பிடிச்சி இழுப்போம்லங்க. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம லிக்விட்லாம் வாங்கி யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. நார்மலாக கம்ஃபர்ட்டை ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டாக தொடச்சி விட்டாலே போதும். லைட்டாக கம்ஃபர்ட்டை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டாலே போதுங்க. நம்ம ஃப்ரிட்ஜு மேலே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்காக வந்து நம்ம லிக்விட்லாம் வாங்கி தொடக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவேன், இல்லை நார்மலாக வந்து வீடு துடைக்கிறதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. டிப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நார்மலாக வந்து டிவி துடைக்கிறதுக்கு சாதாரண லிக்விட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டை தான் ஸ்ப்ரே பண்ணி துடைப்பேன். நம்ம கம்ஃபர்ட்டை ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறதுக்கு முன்னாடி டிவியோட ஸ்விட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ரொம்பலாம் ஸ்ப்ரே பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சாலே போதும். இல்லை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதிலாக துணியில் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து நீங்கள் துணியை வச்சு துடைச்சாலே போதுங்க. நம்ம டிவி மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே தனியாக வந்துடும். ஸோ டிவி பார்க்க நல்லா புதுசு போல் பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக நான் வந்து துடைச்சி காமிச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து ஃபுல்லாக நான் துடைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. முன்னாடி அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து தூசிலாம் இருக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து துடைச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் டிவியை தொடச்சிட்டேன், எவ்வளோ அழகாக புதுசு போல் இருக்குன்னு. ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க வச்சுருக்கோம்னா குழந்தைங்க வந்து பெட் மேலே ஏறி யூரின் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து மேட் போட்டு வச்சுருக்கேன், மேலே வந்து பாய் மாதிரி போட்டுருவேங்க. ஸோ ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து சில டைம் வந்து யூரின் போயிட்டாலுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோன்னா பேட் ஸ்மெல் எதுவுமே வராதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பாய் போட்டிருக்கோன்னா பாய் மேலே வந்து டெட் ஆயில் துணியை வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறத விட இந்த கம்ஃபர்ட்டை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம், வீட்டில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது, வீடு நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஸோ நம்ம தலைகாணி உரைய மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து துவைச்சி போடுவோம். ஸோ நார்மலாக வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா தலைகாணி உரையில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இனி நம்ம சேனலில் கம்ஃபர்ட்டை வச்சு வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்லாம் பார்த்துருப்போங்க. இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.